நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல். அது என்னென்னா, ஸ்ரீராமனின் முதல் பக்தனான ஹனுமனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த ஒரு சிறிய யுத்தத்தை தான் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீராமர் ஒரு முறை அஸ்வமேக யாகத்தை நடத்துகிறாங்க. அஸ்வமேக யாகத்தின் விதிமுறைப்படி அஸ்வமேக குதிரையின் கழுத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் தங்க காப்பை அந்த குதிரையின் கழுத்தில் கட்டி அந்த குதிரையை விடுவாங்க. அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போதோ அந்த இடம்லாம் ஸ்ரீராமரின் ராஜ்யமாக கருதப்படும். அதன்படி குதிரை செல்லவே தேவபுரம் என்ற ஒரு ஊரை அடையும் போது அங்கே வீரமணி அப்படின்னும் ஒரு மன்னன் இருக்கான். அந்த வீரமணியின் மகன் அந்த அஸ்வமேகையாக குதிரையை பிடிச்சு அவனுடைய நாட்டில் கட்டி வைக்கிறான். வீரமணி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவிர சிவன் பக்தன். சிவனின் வரத்தின்படி வீரமணி என்ற அந்த மன்னரை யார் தாக்க வந்தாலும் அங்கே சிவபெருமான் வந்து அவனை காக்கணும். இதுதான் சிவபெருமான் அந்த வீரமணிக்கு தந்த வரமாகும். ராமரின் படை இந்த அஸ்வமேக குதிரையை வீரமணியின் மகன் பிடித்து வைத்திருந்த விஷயத்தை அறிந்து அங்கே போருக்கு புறப்பட்டனர். அந்த போரில் ராமரின் சகோதரன் பரதனின் மகனும் பங்கேற்றான். இவர்கள் தேவபுரம் சென்று அங்கே வீரமணியிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். ஆனால் வீரமணி அந்த குதிரையை விடுவதாக இல்லை. உடனே ஹனுமன் வீரமணியை தாக்க முற்பட்டார். அங்கே மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் ஹனுமன் ஒரு சில மணி நேரங்களில் வீரமணியின் படையை தும்சம் செய்தார். வீரமணி எப்படியும் ஹனுமனை நம்மால் தோற்கடிக்க முடியாது என்று அறிந்து சிவபெருமானின் உதவியை நாடவே சிவபெருமான் அவருடைய அவதாரமான வீரபத்ரரை அனுப்பி வைக்கவே வீரபத்ரனுக்கும் ராமரின் படையினருக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது. வீரபத்ரனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை ராமரின் படையினரால். ஆனால் அங்கே பரதனின் புதல்வன் மிக சிறப்பாக வீரபத்ரனை தாக்கிக் கொண்டிருந்த தருணத்தில் வீரபத்ரன் தனது கையில் இருந்த வாளை எடுத்து அவன் தலையை கொய்தான். இதை அறிந்த ஹனுமன் கோபமடைந்து ஹனுமனுக்கும் வீரபத்ரனுக்கும் நேருக்கு நேர் போர் முற்பட்டது. வீரபத்ரனால் ஹனுமனை சமாளிக்கவே முடியவில்லை. ஹனுமனின் பராக்கிரமம் மிக பெரியதாக இருந்தது. இந்த போர் கிட்டத்தட்ட 11 நாட்கள் தொடர்ந்து நடக்கவே இதை அறிந்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டு சிவபெருமான் அங்கே ஹனுமனுக்கும் வீரபத்ரனுக்கும் நடுவில் வந்து நின்றார். அங்கு வந்து அடைந்த சிவன் ஹனுமனிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு, ஹனுமனே, வீரபத்ரன் என்னுடைய பக்தனாவான், அதனால் அவனை நான் காக்க வந்திருக்கேன். அதனால் ஹனுமனே, நீ இந்த போரை விட்டு விலகி செல்வாயாக என்று சிவன் சொல்லவே ஹனுமன், நான் ஸ்ரீ ராமரின் பக்தனாவேன், எனது ராமரின் கட்டளையின்படி தான் இந்த போரே நடக்குது, அதனால் இந்த போர்லேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லவே சிவன் ஹனுமனை தாக்க முற்படுறார். சிறிதும் பயம் இல்லாமல் ஹனுமன் சிவபெருமானை தாக்க ஆரம்பித்தார். இரண்டு பேருக்கும் கடுமையான யுத்தம் நடக்கவே கடைசியில் கோபமடைந்த சிவபெருமான் அவரின் திரிசூலத்தை ஏற்று ஹனுமனை நோக்கி விடவே அந்த திரிசூலம் ஹனுமனை தாக்க நெருங்கி கொண்டிருந்த தருணத்தில் ஹனுமன் இரு கைகளையும் சேர்த்து ஜெய ஸ்ரீராம் என்று உச்சரித்து ஹனுமனின் வாயில் திரிசூலத்தை முழுங்கினார். இதை கண்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்த சிவபெருமான், இவனை எப்படியும் சமாளிக்க முடியாது, அதனால் ஹனுமனிடம் சிவபெருமான் தனது திரிசூலத்தை தரும்படி கேட்டார். ஆனால் ஹனுமன் தருவதாக இல்லை. மிகவும் வருத்தமடைந்த சிவன், எப்படியும் ராமர் வராமல் இவனை சமாளிக்க முடியாது என்று ராமரை அங்கிருந்த தேவர்களை அழைத்து ராமருக்கு தகவல் சொல்லி ராமரை அங்கே வரப்படி செய்தார் சிவபெருமான். ராமர் வந்தவுடன் ராமரிடம் சிவபெருமான் உரையாற்றினார். ஹனுமன் அவர்களே, சிவனின் திரிசூலத்தை திருப்பி தர வேண்டும் என்று கட்டளையிடவே ஹனுமன் சிவனின் திரிசூலத்தை தனது வாயின் வழியாக எடுத்து சிவனின் கையில் கொடுத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ராமரின் கால்களை தொட்டு வணங்கி பணிந்தான் சிவனின் பக்தனான வீரமணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி. பை.